பிழைப்பிற்காக முகாம் அமைப்போர் தொடர்பில் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் கூறுகின்றார். அரசியலிருந்து விலகின சிலரும் ஏற்கனவே நீக்கப்பட்ட சிலரும் இணைந்து இன்று முஸ்லிம் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? கட்சியிலிருந்து விலகிற போது அரசியல் பிழைப்புக்கு ஏதாவது ஒரு முகாம் தேவை, அதற்காக ஒரு சிலர் முயற்சிப்பார்கள். அதை பற்றி நாங்கள் அலட்டிக் கொள்ளவில்லை. முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு பலமான இயக்கம், அதை பலவீனப்படுத்துவதற்கு வேறு எந்த சக்திகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்கப் போவதில்லை. அவ்வாறு ஒன்று உருவாகினால் அது முஸ்லிம் காங்கிரசுக்கோ அல்லது உங்களுக்கோ அது ஒரு பாரிய சவாலாக அமையுமா? இதுவரை காலம் எத்தனையோ இவ்வாறான சிறு சிறு இயக்கங்களை உருவாக்கி கொண்டு பலவிதமான சவால்களை விடுத்தார்கள். அந்த சவால்களிலே யாரும் வெற்றி கொண்டதாக இல்லை. வவுனியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்துக்கான நீர் சுத்திகரிப்பு தொகுதியை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னரே அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கே கே மஸ்தான் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.